மருத்துவ நேரம் என்ற சிறு நிகழ்ச்சியினை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் முதல் தொகுப்பாளர் வாசு பல் மருத்துவமனை டாக்டர் டி அன்புராஜ் அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறோம். வணக்கம் சார், மக்கள்கிட்ட உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன். ஹாய், ஐம் டாக்டர் அன்புராஜா, பல் மருத்துவர் ஃப்ரம் வாசு பல் மருத்துவமனை, கச்சேரி தெரு, நேஷனல் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸில் நம்ம காட்டுநாக்குள்ள தான் இருக்குது. ஸோ இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இங்கே நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஏன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இம்ப்ளான்ஸாக இருக்கட்டும், ரூட் கேர் ட்ரீட்மெண்ட், வேறு சிகிச்சை சொல்லக்கூடியது, பல் கட்டுறது, இல்லை குழந்தைகள் பல் பாதுகாப்பு முறை, இது சம்மந்தமான அறுவை சிகிச்சை, இல்லை புதைப்பல் எடுக்கிறது, இது மாதிரி அனைத்து வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் அட்வான்ஸாக. ஸோ இந்த மருத்துவ நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நான் சொல்லக்கூடிய பதில்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக சார், பெரியவங்களிலிருந்து சிறியவங்க வரை எந்த மாதிரியான பாதிப்போட நம்ம மருத்துவமனைக்கு வராங்க? சாதாரணமாக நம்ம இங்கே வரக்கூடிய நம்ம பல் சார்ந்த நோய்கள் வரவங்கள 90% வந்து பல் வலியும் தான் வராங்க. இல்லைனா ஈர் சார்ந்த நோய்கள், ஈர் ரத்த கசிவு, இல்லை பல் குச்சம், மோஸ்ட்லி பல் வலி இல்லைன்னா பல் குச்சம், அடுத்தது நம்ம ஈர் சார்ந்த நோய்கள், இது மூணு தான் எல்லாருமே வர்றது. இந்த பல் சொத்தை தான் அதிகமான வலிக்கு காரணமாக இருக்குது. இந்த பல் சொத்தை வராமல் தவிர்க்கிறது எப்படி, அந்த பல் சொத்தை வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து ஈர நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த ஈர நோய்கள் வந்து எதனால் வருது, அது வந்து வரது காரணம் பல்லில் நிறைய காரணம் சேர்றதுனால, ப்ளஸ் அதை நம்ம சரியான சுத்தமான முறையில் பாதுகாக்கிறதுனால பல் சார்ந்த ஈர் சார்ந்த நோய்களாக அது வருது. சார், இப்போ எவ்வளோதான் நம்ம பற்கள் வந்து தூய்மைப்படுத்தினாலும், இல்லை ஏதோ ஒரு பிராண்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும், நம்ம பற்கள் வந்து ஈஸியாக மஞ்சள் கரை வந்து படிஞ்சிட்டு பாதிப்பு ஏற்படுது, அதற்கான காரணம் மற்றும் தீர்வு மக்கள்கிட்ட சொல்லிடுங்க சார். இப்போ பற்காரைன்னு சொல்கிறது வந்து ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் இல்லைன்னா நம்ம டாட்டான்னு சொல்லுவாங்க பல்காரைங்கிறது. இந்த பல்காரைங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு துகள்கள் தான் பல் மேலே ஒரு படியமாக படிஞ்சிருது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நம்ம சாதாரணமாக உமிழ்நீர் வருதுங்களா, அதில் உள்ள ஒரு சில மினரல் கண்டென்ட்ஸ் கூட நம்ம பல் மேலே படிஞ்சிருது. நம்ம எடுத்துக்கூடிய தண்ணியில் உள்ள மினரல் கண்டென்ட் கூட நம்ம பல் மேலே ஒரு படிய மாதிரி படிஞ்சிருது. இதுமாதிரி நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் பல் மேலே படியமாக படிஞ்சிட்டு ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃபாம் ஆகுது. ஸோ அந்த இது மட்டும் இல்லாமல் நம்ம அதர் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டீ காஃபி எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, இல்லை டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, இது மாதிரி அதர் ஹேபிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின்ஸ் உருவாகுது. இது இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வராமல் இருக்கணும்னா முதல்ல இந்த அட்வைஸ் ஹேபிட்ஸ், நம்ம டீ காஃபி ஸ்மோக்கிங் இதெல்லாமே முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும், அந்த ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரஷ் பண்ணாமல் போகலாங்கும் போது நம்ம டென்டிஸ்ட் பார்த்து அதை நம்ம கிளீனிங், ஜென்ரல் கிளீனிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளீனிங் பண்ணிங்கன்னா கூட நார்மலாக ஸ்டெயின்ஸ் போயிடும். அதுக்கு பிறகு நம்ம பற்கள் மற்றும் ஈர்களில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அறிகுறி என்னவாக இருக்கும், முதல் அறிகுறி என்னவாக சார்? இப்போ சாதாரணமாக பற்கள் பாதிக்கப்படும் போது பற்களில் அதிகபட்சமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறினா பல் வலி முதல்ல, அதை தவிர்த்து நம்ம பல் வீக்கம் சரி, நம்ம பல் நல்லா வரக்கூடிய வீக்கம், பல் பூச்சம், இதுதான் பற்கள் பாதிக்கப்பட்டால் வரக்கூடிய அறிகுறிகள். ஈர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால் வர அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஈர் வீக்கம் இருக்கும், இல்லைனா ஈர்லேருந்து ரத்த கசிவு இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற அறிகுறியாக வருவோம். ஸோ நம்ம பற்கள் பல் சொத்தினால் பாதிக்கப்பட்டுச்சு, அதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே போய் பல் மருத்துவரை பார்த்து அதை அடைச்சிக்கிறது பெஸ்ட்டு. அது மாதிரி ஈர் நோய் இருக்குது, ஈர் நவீங்க இருக்குது, ஈர்லேருந்து நமக்கு ரத்த கசிவு இருக்குன்னா அதையும் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம போயிட்டு பல் மருத்துவரை பார்த்துட்டு பல் சுத்தம் பண்ணணுமா, இல்லை வேறு என்ன நமக்கு ஜென்ரல் இஷ்யூ இருக்குதா அதை செக் பண்ணி நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா சார், குழந்தைகளுக்கு வந்து இந்த வரிசையில் இல்லைன்னா எத்தனை பல் வந்து நிறைய பேர் வந்துருக்கு, அதை சரி செய்ய ஏதாச்சும் வயது வரும்போது போல ஏதாச்சும்? இப்போ குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பால் பருக்குன்னு சொல்லுவாங்க, பால் பருக்கள் வந்து 6 மாதத்தில் முடிச்சுட்டு 14 வயசு வரைக்கும் பால் பருக்கள் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா விழுந்து வந்து 6 வயசுலேருந்து விழ ஆரம்பிச்சு ஒரு 14 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பல்லாக விழுந்து நிலையான பற்கள் விழும். அந்த 14 வயசு வந்த பிறகு பால் பற்கள்லாம் விழுந்த பிறகு நிலையான பற்கள் வந்த பிறகு தான் நம்ம கிளிப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி பல்லோட அலைமெண்ட்ஸ் நம்ம மாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி பால் பற்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, நிலையான பற்கள் மட்டும்தான் நம்ம அந்த பொசிஷனை மாற்ற முடியும். ஸோ ரெண்டாவது, குழந்தைங்க மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி பற்களோட அமைப்பு மாறுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வந்து நாக்கு ரொம்ப நேரம் ஏற்றிட்டு இருக்கிறது, இல்லை கை வச்சு கட்டவரல் வச்சு வாயில் வச்சு பண்ணிகிட்டு இருக்குது, 3வது இந்த உதடெல்லாம் கடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அவங்களாவே யூஸ்வலாகவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே பற்களோட அமைப்பை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட்லி நம்ம நார்மலாக ஆகிடலாம். சார், இப்போ வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றதால பூச்சிகள் வந்து ஈஸியாக பாதிப்பு, இது வந்து உண்மை தான்?
ஆமாம், சாக்லேட் சாப்பிட்றது கண்டிப்பாக பல்சத்தை உருவாகுது. ஏன்னா சாக்லேட்ஸுங்கிறது வந்து உருவாக்க போகிறது சிம்பிள் சுகர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக பல் சொத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுகர் தான் அந்த சாக்லேட்டில் அதிகமாக மேடப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாக்லேட்ஸ் எதுவுமே, அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ் வந்து ஒட்டிக்குது பல்லோட ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால, அந்த பல்லோட ஃபிஷஸ் சொல்லுவாங்க பல்லோட இடுக்குகளை பற்றி நல்லாவே ஒட்டிக்குது. அது வந்து ரொம்ப ஒரு சில டைமிங் எடுத்துக்கும் போது பல் சொத்தை அரிக்கு பல் சொத்தை மாதிரி உருவாக்க சான்சஸ் அதிகம். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பல்லோட அந்த எனாமலோட ரஃப்னஸ் ரொம்ப கம்மி, சாஃப்டான எனாமல்ங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க பல்லோட எனாமல் அரிச்சிருது. குழந்தைங்களுக்கும் பொதுவாகவே பல் சொத்தை உருவாகிறதுக்கு அதிகபட்சமான காரணம் என்னன்னா, நைட்டில் அவங்க ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு பால் குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதை குடிச்சிட்டு வாய்க்கு பிடிக்காமல் அப்படியே அந்த மில்க்கோட அவங்க தூங்கிடுறாங்க. அதுதான் நாளடைவில் பல்லோட மேல் பகுதியில் எனாமல் மைல்டாக அரிச்சிட்டு பல் சொத்தை உருவாகுது. இதை நம்ம தவிர்க்கணும்னா முதல்ல நைட்டில் ப்ரஷிங் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும். இல்லைனா நைட்டில் எது சாப்பிட்டாலுமே நம்ம தண்ணி வச்சு வாய்க்கு பிடிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தாலே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். சார், இப்போ வந்து பல் சிகிச்சையில் ப்ளீச்சிங் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த ப்ளீச்சிங் பண்ணுறதுனா என்ன சார் பண்ணுறது? ஓகே ஓகே, ப்ளீச்சிங் அப்படிங்கிறது பல் வெண்மைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பல் வெண்மைப்படுத்துறது ஒரு சில வகையான ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி பல்லோட மேல் பகுதியில் உள்ள எனாமல்ல அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பல்லோட கொஞ்சம் வெண்மைப்படுத்துதான் ப்ளீச்சிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ளீச்சிங் வந்து நமக்கு இப்போ நார்மலாகவே டூத் கிளீனிங் பண்ணாலே, டென்டல் கிளீனிங் பண்ணாலே கொஞ்சம் பல் வெண்மையான இருக்கிற மாதிரி தெரியும். பட் இது இன்னும் பெட்டராக நமக்கு இன்னும் பளிச்சுனு வேணும் இல்லை கொஞ்சம் ஒயிட்னஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ப்ளீச்சிங் போகிறாங்க. பட் விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம், இன்னும் நார்மல் தான். சார், வந்து சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து பற்களில் பாதிப்பு ஏற்படும், சர்க்கரை நோய் வந்தால் பற்களில் பாதிப்பு ஏற்படும். இப்போ டயபெட்டிக் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வந்து வந்துருக்கும் போது சாதாரணமாக நம்ம ஈறுகளை தான் முதல்ல பாதிக்கும். ஏன் ஈறுகளை பாதிக்கும் அப்படின்னா, நம்ம ஈறுகள் போகக்கூடிய ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாயிடும், அதனால ஈறுகள் ரொம்ப வீக்னஸ் ஆகும். இது முதல் பாதிப்பு. ரெண்டாவது நம்ம உமிழ்நீர் சுரக்குது இல்லைங்களா, அதோட உமிழ்நீர் சுரப்பு தன்மையை கம்மிப்படுத்துகிறோம். ஸோ உமிழ்நீர் தான் நம்மளோட பற்களையும் வாயும் ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. கிளீன்லெஸ் நம்ம பல வாயை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக உமிழ்நீர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த உமிழ்நீர் கம்மியாகும் போது ஈர்களும் வீக் ஆகும்போது ரெண்டுமே கம்பைண்டாக ஆகும்போது ஈர் நோய் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈர் நோய் ஒன்ஸ் வந்துருச்சுனாலே பல்லுமே வீக் ஆகிடும். ஸோ இது நம்ம இதுலேருந்து தவிர்த்து நம்ம விடுபட்டு இருக்கணும்னா பல் மருத்துவர் 6 மாதத்துக்கு ஒரு தடையோ, இல்லை ரொம்ப சுகர் அதிகமாக உள்ளவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை பல் மருத்துவர் அணுகி பல்லை சுத்தப்படுத்துறது, இல்லை பல் பராமரிக்கிறது என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுகரையும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கும் போது ஈவனை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம வந்து பல் மற்றும் ஈல் வந்து பொதுவாகவே வலுவாக இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இப்போ சாதாரணமாக ஈர் பல் இது ரெண்டுமே கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா மேற்கொண்டு சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அதில் ப்ரெஷிங் டெக்னிக்காக இருக்கணும், டென்டல் விசிட் பண்ணுறதா இருக்கணும், அந்த க்ளீனிங் பண்ணுறது இது எல்லாமே முதல்ல மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் வீக்னஸாக ஃபீல் பண்ணதுங்கும்போது நம்ம ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது பார்க்கணும். முதல்ல நம்ம உணவு பழக்கங்கள் அதிகமாக நம்ம பற்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியது கால்சியம் தான். அந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறது பால், தயிர், வெண்ணெய் இது போல் ஒரு பால் சம்மந்தமான அனைத்து உணவுமே கால்சியம் உள்ளதுனால அதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப கம்மி சுகர் இருக்கிறதுனால நமக்கு பல் சொத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் பால் இது மாதிரி உணவு வகை வந்து பல் வாய்ப்பில் உள்ள அந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுது. இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒன் வந்து நம்ம ராஃபுட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, காய்கறி உணவுகள், கேரட்டு, ஆப்பிள் இதை மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. தேர்ட் ஒன் வந்து ஜிஞ்சர், கார்லிக் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது பேர் ஜிஞ்சர், இஞ்சி, இந்த பூண்டு இது மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டோமே நமக்கு பல்களும் ஈர்க்கும் ரொம்ப வலுவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அட்வைஸ் ஆப்பிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம டீ காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தான்.